மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்னை கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவன்த்து மேக்ஸு புகழ டர்ம் த்ரீல சதவீதம் தனிவட்டி டாப்பிக்கில் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஒன்றில் உள்ள சம் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்று பை அஞ்சை சதவீதமாக மாற்றுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா சதவீதம் மீன்ஸ் என்ன அப்படின்னா நூறுன்னு அர்த்தம் ஓகேவா சதவீதமாக மாற்ற சொன்னாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்பரை நூறால் பெருக்கிக்கணும் எப்போது அப்படின்னா சதவீதமாக மாற்ற சொன்னாங்கன்னா சரிங்களா அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த நம்பர் கூட நூறால் பெருக்கிறேன் சரிங்களா சதவீதமாக மாற்ற சொன்னால் பெருக்கணும் அப்போது அஞ்சாம் வாய்ப்பில் அடிக்கிறேன் ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து ஒரு ஜீரோ எடுத்து மேலே போட்டுக்கிறோம் நம்ம பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு ஒன்று இன்ட்டு இருபது ஓகேவா அப்போது ஒன்றையும் இருபதையும் பெருக்கினா நம்மளுக்கு என்ன வரும் இருபது ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா இருபது அப்படி சொல்லி ரைட் பண்ணிக்கணும் ஓகேவா சதவீதம் சொன்னாங்கன்னா சதவீதமாக மாற்றுக அப்படி சொன்னாங்கன்னா கொடுத்துருக்க நம்பர் கூட நூறை பெருக்கணும் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி ரெண்டில் ஏழு பை நாலை சதவீதமாக மாற்றுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நாம் இப்போ என்ன போகிறோம் அப்படின்னா ஏழு பை நாலு கூட என்ன பண்ணணும் அப்படின்னா நூறை பெருக்கணும் சரிங்களா இப்போ நான் நூறை பெருக்கிட்டேன் நாலு நாள் அடிக்கப் போகிறேன் ஒரு நாள் நாலு இருநாங்கு எட்டு மீத ரெண்டு இருக்கும் இதோட சேர்த்தா இருபது ஐநாங்கு இருபது ஓகேவா அப்போ பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஏழு இன்ட்டு இருபத்தஞ்சுன்னு இருக்கும் ஓகேவா அப்போது இருபத்தஞ்சையும் ஏழையும் பெருக்கினா நம்மளுக்கு என்ன வருவோ அதுதான் ஆன்சர் சரிங்களா ஏழை அஞ்சையும் பேருக்கு நம்ம முப்பத்தஞ்சுக்கு அஞ்சு மீதம் மூணு ஓரேழு ஈரேழு பதினாலு பதினாலு கூட மூணு பேருக்கு கூட்டினோம் அப்படின்னா பதினேழு ஓகேவா அப்போ எத்தனை வரும் அப்படின்னா நூற்றி எழுபத்தஞ்சி ஸோ இந்த சமூட ஆன்சர் என்ன அப்படின்னா நூற்றி எழுபத்தஞ்சி அப்படின்னு சொல்லி ரைப் பண்ணிக்கணும் ஓகேவா சம் என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி மூணில் மொத்தமுள்ள இருபது மணிகளில் ஐந்து மணிகள் சிவப்பு எனில் சிவப்பு மணியின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதிலையும் சதவீதம் தான் கேட்டிருக்காங்க அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நூறால் பெருக்க போகிறோம் சரிங்களா மொத்த மணிகளை எத்தனை கொடுத்துருக்காங்களோ இருபது அதில் அஞ்சு இது என்னவா சிவப்பு மணிகளாம் ஓகேவா அப்போது அஞ்சு பை இருபதுன்னு வந்துருச்சு இப்போ நாம் என்ன செய்யணும் இரு நூறால் பெருக்கணும் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஓரன் ரெண்டு ஐ ரெண்டு பத்து ஓகேவா பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அஞ்சு இன்ட்டு அஞ்சுன்னு இருக்கும் ஸோ அஞ்சே அஞ்சையும் பேருக்குன்னா இருபத்தஞ்சு ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா இருபத்தஞ்சு அப்படி சொல்லி ரைட் பண்ணிக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நாலில் பின்னம் இருபத்தி மூணு பை முப்பதை சதவீதமாக மாற்றுக அப்படி சொல்லியிருக்காங்க அப்போ அந்த கூட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நூறை பெருக்கிட்டு வகுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் ஓகேவா ஜீரோ ஜீரோ கேன்சல் பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது இருபத்தி மூணு இன்ட்டு பத்து பை மூணுன்னு இருக்கும் இதை நம்ம பெருக்குனால் அந்த ஜீரோ வந்து இங்கே சேர்ந்துடும் அப்போது இருபத்தி இரநூத்தி முப்பதுன்னு வரும் பை மூணுன்னு இருக்கும் இதை அடித்தோம்னா ஓர் மூணு மூணு இங்கே என்ன அப்படின்னா ஏழு மூணு இருபத்தி ஒன்று மீதம் ஒன்று இருக்கும் மீதம் ரெண்டு இருக்கும் இதோட சேர்த்தா இருபது ஆறு மூணு பதினெட்டு பேலன்ஸ் ரெண்டு இருக்கும் ஓகேவா அப்போ என்ன செய்வோம் அப்படின்னா பேலன்ஸ் இருந்துன்னா ரெண்டு இங்கே உள்ள பையில் உள்ளதை ரைட் பண்ணிக்குவோம் ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா எழுபத்தி ஆறு ரெண்டு பை மூணு ஓகேவா அப்படி இல்லை இது எனக்கு புரியலை அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த வகுத்தெல்லாம் போடலாம் ஓகேவா இரநூத்தி முப்பதை மூணா என்ன பண்ண போகிறோம் வகுக்க போகிறோம் ஏழு மூணு இருபத்தி ஒன்று மைனஸ் பண்ணால் மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு ஜீ ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா ஜீரோ இங்கே உள்ள ஜீரோ இறக்கிடுவோம் திரும்பவும் என்ன பண்ண போகிறோம் மூணாவது வகுக்க போகிறோம் ஆறு மூணு பதினெட்டு அப்போ பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கினா பத்து பத்தில் எட்டு போச்சுன்னா ரெண்டு இங்கே ஒன்று இருக்கும் ஒன்றில் ஒன்று போச்சுன்னா ஜீரோ அப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா எழுபத்தி ஆறு ஈவு என்ன எழுபத்தி ஆறு மீதி என்ன அப்படின்னா ரெண்டு ஓகேவா அப்போ நம்ம இந்த கலப்பு பிணத்தில் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் ஈவு என்ன வந்திருக்கோ அதை எழுதுவோம் கலப்பு பிணத்தில் எழுத ஈவு அதுக்கடுத்து மீதி அதுக்கடுத்து வகு என் வகுத்த என்ன எழுதிக்கும் அப்போ ஈவு என்ன எழுபத்தி ஆறு மீதி எத்தனை கிடைச்சிருக்கு ரெண்டு எந்த நம்பரால் வகுத்தோம் மூணு ஓகேவா இது மாதிரி ரைட் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா எழுபத்தி ஆறு ரெண்டு பை மூணு ரைட் பண்ணிக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி அஞ்சில் பின்வரும் சதவீதத்தை பின்னங்களாக மாற்றுக இதுக்கு முன்னாடி நம்ம என்னவா மாத்தணும்னா சதவீதமாக மாற்றணும் இப்போ அவங்க சதவீதம் கொடுத்துட்டாங்க நம்ம பின்னமாக மாற்றணும் ஓகேவா இதில் ஒரு அஞ்சு சம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா அறுபது சதவீதம் சதவீதம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த சதவீதத்தை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணோம் வகுத்தல் நூறு போடணும் சரிங்களா சதவீதமாக போது நம்ம என்ன பண்ணோம் பெருக்கல் நூறு போட்டோம் பின்னமாக மாற்றும் போது என்ன பண்ணோம் வகுத்தல் நூறு போடணும் சரிங்களா ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற கூடாது ஸோ அறுபது பை நூறு ஜீரோ ஜீரோ கேன்சல் ரெண்டாம் அடிக்கிறேன் ஐ ரெண்டு பத்து இரண்டு ஆறு ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா மூணு பை அஞ்சு தான் என்ன அப்படின்னா இதோட சம் என்ன அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சி இதை நாம் என்னவாக மாற்றணும் பின்னாவை மாற்றணும் அப்போ நாம் என்ன செய்வோம் அப்படின்னா நூறாலை வகுப்போம் வகுத்துட்டேன் இப்போ வந்து அஞ்சாம் ஐப்பாலில் அடிக்கப் போகிறேன் ஈரஞ்சு பத்து பேலன்ஸ் ரெண்டு இருக்கும் இதோட சேர்த்தா இருபத்தஞ்சி ஐ அஞ்சு இருபத்தஞ்சி ஈரஞ்சு பத்து இந்த ஜீரோ திரும்பவும் மஞ்சள் அடிக்கிறோம் நாலஞ்சு இருபது ஐயஞ்சு இருபத்தஞ்சி ஓகேவா ஸோ இதோ ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா அஞ்சு பை நாலு ஓகேவா தேர்ட் சம் மூணு பை அஞ்சு ஓகேவா இதே சதவீதம் கொடுத்துருக்காங்க நம்ம என்னம்மா மாற்றணும் அப்படின்னா பின்னமாக மாற்ற போகிறோம் ஸோ மூணு பை அஞ்சு வகுத்தல் நூறு ஓகேவா இப்படி இருந்தால் நம்மளால் என்ன செய்ய முடியாது ஆன்சர் கொண்டு வர முடியாது அப்போது இங்கே வகுத்தல இருக்கிறத பெருக்களாக கொண்டு வர போகிறோம் ஸோ நூறுக்கு கீழே ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் எதுவுமே இல்லை அப்படின்னா ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் இந்த டேர்மை நம்ம என்ன கொண்டு போகிற போகிறோம் பெருக்களாக கொண்டு வர போகிறோம் அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா அது வகு தலையிலாக மாறிடும் மேலே வந்து ஒன்றும் கீழே ஹண்ட்ரடும் வந்துடும் இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா மூணு பை ஐநூறு ஓகேவா இதுக்கு மேலே நம்ம அழிக்க முடியாது ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா மூணு பை ஐநூறுன்னு ட்ரைவ் பண்ணிக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க பதினஞ்சு பை பத்து ஓகேவா இதை நம்ம என்ன மாற்றணும் பின்னம் மாற்றணும் ஸோ பதினஞ்சு பை பத்து அப்போ என்ன செய்வோம் நூறால் வகுப்போம் இதுவும் எப்படி இருக்குது பின்னம் வகுத்தல் வகுத்தல்னு இருக்கா அப்போ என்ன செய்வோம் இதை நம்ம இங்கே ஒன்று இருக்கணும் அர்த்தம் அப்போ இந்த டைமை நம்ம பெருக்களை மாற்றணும் ஸோ பெருக்களை மாற்றினா என்னாகும் அப்படின்னா தலைகளாக மாறிடும் ஸோ பதினஞ்சு பை பத்து இன்ட்டு ஒன்று பை நூறுன்னு வரும் ஓகேவா இப்போ நான் அடிக்கிறேன் மஞ்சள் அடிக்கிறேன் மூவஞ்சு இப்போ அஞ்சு ஈரஞ்சு பத்து ஓகேவா திரும்ப என்னென்ன இருக்குது மூணு ரெண்டு இன்ட்டு நூறுன்னு இருக்குது ஓகேவா பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது மூணு இன்ட்டு ஒன்று ரெண்டு இன்ட்டு நூறு ஓகேவா இதை பெருக்குன்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா மூணு பை இரநூறுன்னு வரும் ஸோ இதோடய ஆன்சர் மூணு பை இரநூறு ஓகேவா நெக்ஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா இருபத்தெட்டு ஒன்று பை மூணு சதவீதமாக இருக்குது இதை நம்ம என்ன மாற்றணும் பின்னாவை மாற்றணும் இது கலப்பு பிணத்தில் இருக்குது ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு பின்னமாக மாற்றிக்குவோம் சரிங்களா பின்னமாக மாற்றணும் அப்படின்னா இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு பெருக்கிக்கணும் பெருக்கி வர்ற ஆன்சர் கூட இங்கே உள்ள நம்பரை நம்ம ஆட் பண்ணிக்கணும் இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை கூட்டிக்கணும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இருபத்தி எட்டு இன்ட்டு மூணு எட்டே மூணையும் பேருக்குன்னா இருபத்தி நாலு நாலு மீதை ரெண்டு ரெண்டு ஆறு ஆறு கூட ரெண்டை கூட்டினோம்னா எட்டு ஓகேவா இப்போ எண்பத்தி நாலுன்னு வருது இங்கே என்ன நம்பர் இருக்குது ஒன்று இருக்குது அப்போ ப்ளஸ் டூ ஒன்று போட்டோம்னா எண்பத்தஞ்சுன்னு வருது ஓகேவா அப்போ இதோடய பின்ன வடிவம் என்ன வந்திருக்கு அப்படின்னா எண்பத்தி அஞ்சு பை எண்பத்தி அஞ்சு பை மூணுன்னு வந்திருக்கு இதை இப்போ நம்ம என்னம்மா மாற்றணும் பின்னம்மா மாற்றினோம்னா நூறால் வகுப்போம் அப்போ என்ன வரும் அப்படின்னா எண்பத்தி அஞ்சு இன்ட்டு மூணு இப்போ நம்ம தலைகீழாக மாற்ற போகிறோம் ஒன்று பை நூறு இங்கே ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கக்கூடாது கீழே ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேவா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எண்பத்தஞ்சையும் ஒன்றையும் பெருக்குனா எண்பத்தி அஞ்சு கீழே மூணு நூறு இருக்கும் பெருக்குனா முந்நூறு ஓகேவா ஒன்றுங்கிற நம்பர் வந்துச்சுன்னா அந்த இடத்துல இந்த நம்பரை எடுத்து போட்டுக்கணும் சரிங்களா இப்போது அஞ்சாம் அஞ்சாய்ப்பில் அடிக்கிறேன் ஒரு அஞ்சு அஞ்சு பேலன்ஸ் மூணு இருக்கும் ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு இங்கேயும் ஆரஞ்சு முப்பது இந்த ஜீரோ எடுத்து இங்கே போட்டுக்கணும் ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா பதினேழு பை அறுபது ஓகேவா இதுதான் என்ன இதோட ஆன்சர் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் வச்சுட்டு அவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ